வணக்கம். என் பேர் தேவிச்சரண். நான் மதுரை எஸ்எஸ் காலனிலேருந்து வரேன். நாங்கள் என்னோட அம்மா கிருஷ்ணவேணி, அவங்க வந்து 74 இயர்ஸ் ஓல்டு. நான் ஜஸ்ட் நான் அந்த ஏவியனோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் பேச போகிறேன். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து 2015 வந்து அம்மா கீழே விழுந்து அவங்களுக்கு வந்து காலில் வந்து ஃப்ராக்சர் ஆச்சு. ஸோ ஃப்ராக்சர் ஆகிட்டு சர்ஜரிலாம் பண்ணி இது பண்ணது ஓகே. அதுக்கப்புறம் வந்து 2021 மார்ச்ல வந்து திரும்ப அம்மா வந்து கீழே வழுக்கி விழுந்ததில் வந்து ஸ்பைனில் வந்து அவங்களுக்கு வந்து ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஆச்சு. ஸோ அது மார்ச்சில் வந்து நான் நார்மல் அலோபதி இதில் போயிட்டு மெடிசன்ஸ் எடுத்துட்டேன். நான் அம்மாவுக்கு மெடிசன்ஸ் கொடுத்தது, அதை ஜஸ்ட் பெல்ட் மாதிரி கட்டிட்டு அந்த பெயின் போகிறதுக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் மட்டும் கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருந்ததுன்னா, நார்மலாக வந்து மெடிசன்ஸ் எடுக்கும் போது பெயின் போயிடும், அதுக்கப்புறம் திரும்ப பெயின் வந்து அக்கோமடேட் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. ஸோ இது கீப் ஆன் கம்மிங், ஒரு 4-5 மாதம் ஆச்சு. அப்புறம் வந்து எப்படின்னா, அது மருந்து சாப்பிடும் போது மட்டும் பெயின் இல்லாமல் இருக்கும், அதுக்கப்புறம் பெயின் திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நான் பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அவங்க சொன்னது வந்து ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் மதுரையில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு, மதுரையில் என்ன ஆயுர்வேதம் இருக்காங்க அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு மூலமாக அந்த ஏவியனை வந்து நான் அவர் ரெஃபர் பண்ணார். சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன். நான் அம்மா கூட்டிகிட்டு வந்து பார்த்தேன். பார்த்ததில் வந்து நான் டாக்டர் ஸ்ரீதேவி மேடத்தை நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அவங்க கண்டிப்பாக வந்து என்ன எனக்கு ஹோப்ஃபுல்லாக பேசினாங்க. அவங்க பேசிட்டு கண்டிப்பாக இது வந்து ஆயில் மசாஜ் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா பெயின் வந்து கண்டிப்பாக கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம், 80% வரைக்கும் கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம், டியூ டு ஏஜ் ஃபேக்டர் ஆல்சோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே. எனக்கு டு பி ஃப்ராங்க், எனக்கு ஆயுர்வேதாலலாம் அவ்வளோ ஐடியாவே இல்லை, இது வரைக்கும் கூட்டிகிட்டு போனதில்லை, நானும் இது பண்ணதில்லை. சரி நம்ம ஏன்னா அலோபத்தியில் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஏவியனில் வந்து வந்து அட்மிட் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் பண்ண பிறகு என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்லேயே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுத்தாங்கன்னா, மசாஜ் 2 times மாதிரி கொடுத்தாங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் மசாஜ் தெரப்பி கொடுத்தாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக மெடிசன்ஸ் இன்டேக்கும் கொடுத்தாங்க, கஷாயம் மாதிரி, டேப்லெட்ஸ் மாதிரி, அந்த மாதிரிலாம் கொடுத்து இது பண்ணாங்க. ப்ளஸ் எவ்ரி திங் அவங்களே வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சென்ஸ் கூட ஒருத்தங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து மருந்து கொடுக்கறதுலேருந்து ஃபுட் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஈவன் 2-3 times நானே வெளில போயிட்டு ஊருக்கு போயிட்டு நான் திரும்ப வந்தேன் நான். ஸோ அப்போல்லாம் அம்மா தனியாக தான் இருந்தாங்க, வந்து ஒரு பயமும் இல்லை, அந்த இதுவும் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஸோ ஒரு 1 weekல பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து அந்த பெயின் வந்து என்ன கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. காலையில் ஏன்னு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த 1 week ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க வந்து அந்த பெயினுங்கிறது வந்து அம்மா வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் 1 weekக்கு அப்புறம் அந்த ஸ்லைட் பெயின் தான் சொன்னாங்களே தவிர, அதுக்கப்புறம் முந்திலாம் பார்த்தீங்கன்னா அம்மாவால் எழுந்துக்க முடியாது, அவங்களால எழுந்துக்க முடியாது, கஷ்டப்படுவாங்க. எழுந்துக்கும் போது அந்த பெயின் வந்து இருக்கும் அம்மாவுக்கு. பட் இப்போ வந்து அந்த பெயின் எல்லாமே வந்து கம்மியாயிடுச்சு அம்மாவுக்கு. ஸோ கம்மியாயிட்டு ஒரு 2 weeks ட்ரீட்மெண்ட் அம்மாவுக்கு எடுத்தது. ஸோ அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கே வந்து கான்ஃபிடென்ட் இருக்கு, அவங்களாலே மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு, அம்மாவுக்கு வந்து தனியாக மேனேஜ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அம்மாவுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு, எனக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அம்மா வந்து விட்டுட்டு போகலாம், தனியாக இருப்பாங்க, மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கும் கான்ஃபிடென்ட் இருக்குது. தேங்க்ஸ் டு ஏவியன். இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவியன் ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப காம் அட்மாஸ்பியர் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த சென்ஸ் வந்து உள்ளே வந்து ஒரு நேச்சர் ஃபீலிங் வந்து எனக்கு கிடைக்குது. தான் நான் பெருசாக வேந்து பார்த்ததுங்கிறது மதுரைக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய இடமா இருக்குது அப்படின்ட்டு, அதில் நேச்சுரல் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சர் அட்மாஸ்பியரை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அம்மா காலையிலேருந்து வாக்கிங் போவாங்க, இது பண்ணுவாங்க, ஒரு நேச்சுரலிஸ்டிக்காக ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ரூம்ஸ் அவைலபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு தனி ரூம்ஸும் இருக்குது, ஏசி ரூம்ஸ் இருக்குது, நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டேரிஃப்ஸ், வெரைட்டி ஆஃப் இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தே கேன் எபிள் டு சூஸ், அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் நர்சஸ்ஸு, ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. ஃபோன் பண்ணால் உடனே வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களே வந்து மருந்து கொடுத்தாங்க. ஜூனியர் டாக்டர்ஸ் முதல்ல வருவாங்க, வந்து என்னென்ன கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்துப்பாங்க, எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பார்த்தா ஸ்ரீதேவி டாக்டர் வருவாங்க, டெய்லி வருவாங்க, சிட்டி வருவாங்க, வந்து எப்படி இருக்குது, என்ன இருக்குது எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணாங்க. ஸோ நான் ஒரு ஒரு ஹோம் ஃபீல் மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலாக இருக்குது எனக்கு அம்மா சொல்லும்போது. ஸோ அம்மா வந்து ரொம்ப ரியலி வெரி ஹாப்பி, பிகாஸ் அந்த பெயின் வந்து
ஃபைவ் மந்த்ஸ் அம்மாவுக்கு கண்டினியூஸாக இருந்தது. இப்போ இது மூலமாக வந்து அம்மாவுக்கு அந்த பெயின் போயிடுச்சு இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இருந்தது. அதர் தன் தட் ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி வித் AVN Arogya. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.